IBC Bakthi நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். சனி வக்ர பேச்சு தொடர்பில் பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும். குறிப்பாக ஐபிசி பக்தியில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான இந்த பலன்களை நமக்காக தர இருக்கிறார் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. கன்னி ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்க்கலாம். கால புருஷனுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி, புதனுடைய வீட்டில் கன்னிங்கிறது பயங்கர டெட்லியஸ் காம்பினேஷன். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து 10 மடங்கு 100 மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய நபர்கள். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் சாருடைய வாய்ஸுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலிமா உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு தொழில்நுட்ப கல்விங்கிறது உயர்ந்திருக்குன்னு ரீசன் வந்து அந்த கேத்து புதனுடைய வீட்டில் சந்திரன் தொடர்பு வரும்போது தான் இது நடக்கிறது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று, இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் வந்து உருவாகக்கூடிய டைமிங். ஒருத்தர் ஒரே மாதிரி இல்லாமல் பல விதங்கள் அவரால் ஷைன் பண்ண முடியுங்கிற ஒரு டெக்னாலஜி உருவாக்குறதும் இந்த டைமிங்கில் அது நடக்கும். ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, சனி வக்ரம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு நீங்கள் வேலைகளில் ஒரு புரட்சியை உண்டாக்குவீர்கள். 100% அது நடக்கும். ஆனால் ஆறாம் இடத்துல சனி வக்ரம்னா ரொம்ப முக்கியமாக செல்ல பிராணிகள் மேலே அதிகப்படியான ஈர்ப்பு கொடுக்கும். வீட்டில் வாடகை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் புது வீடு வாங்கிட்டு போவாங்க. பழைய வீடுனா அந்த வீட்டை வித்துட்டு புது வீடாக வந்து அமைக்கக்கூடிய பிராப்தம். யாரெல்லாம் லாயர்ஸ் இருக்கீங்களோ அந்த கேஸ் ஜெயிக்கவே ஜெயிக்காது, கண்டிப்பாக தோத்து போயிரும்னு சொல்லக்கூடிய கேஸ்லாம் ஜெயிக்கும். இந்த மாதிரி ரிசல்ட் ஓரியன்ட் திங்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் என்னென்னா, வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள்ங்கிறது கொஞ்சம் அதிகமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள். என்ன, ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் வந்து வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி 4.5 மாதத்தில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். யாரு கூடயும் சேர்ந்து வாழ முடியாத நிலைமை. ஏன்னா ஆறாம் இடம்னா தன்னிகரற்ற நபர், அதாவது யூ வில் ஒர்க் ஃபார் யூ ஒன்லி, தனியாக உட்காந்து படிக்கக்கூடிய குழந்தைகள், தனியாக அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமைகள், இதெல்லாம் கன்னிக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குறது. அதனால் சனி வக்ரம் பெறும்பொழுது செகண்ட் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கும். வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டல் இருக்கிறவங்களுக்கு அருமையாக கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கும். அது காலபுருஷனுக்கு 11ஆம் வீடுங்கிறதுனால பொதுவாகவே கன்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது இடமாற்றம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ரெண்டாவது, உணவுத்துறைகளில் பெரிய ஒரு புரட்சியை படைக்கக்கூடிய புது விதமான டெக்னாலஜினா உணவுலாம் உள்ளே கொண்டு வராங்க. அடுத்த 4.5 மாதத்தில் நிறைய உணவு ஃபேக்ட்ரிஸு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறையா உருவாகும். அதில் ஒரு பெரிய ஒரு வெற்றி. நிறைய பேர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். இதெல்லாம் கன்னிக்கு வந்து இந்த காலகட்டங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்தோம்னா இது 100% நடக்கும். பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய டைமிங் தான். இந்த காலகட்டங்களுக்கு ஒரே விஷயம் மட்டும் பார்த்துக்கணும், பகையை வந்து நீங்கள் உருவாக்காமல் இருந்தாவோ போகிறோம். இவன் ஆக மாட்டான், ஆக மாட்டான், இவனை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் நீங்களும் பண்ணக்கூடாது, மற்றவங்களை ஃபோர்ஸும் பண்ணக்கூடாது. இதை மட்டும் புரிஞ்சுதான் போகிறோம், நீங்கள் நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு அதிகமான தெய்வ பக்தி ஏற்படும். இந்த மெயினாக பூஜா ரூமை சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கிறது, பூஜா பொருட்களை சரி பண்ணி வைக்கிறது, ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமான நாட்டம், புதுசாக வந்து நிறைய காவியங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான நாட்டத்தை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் கன்னிக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பொருளாதாரமும் சரி சந்தோஷமும் சரியும் பார்க்கும்பொழுது ஒரு விஷயந்தான், நோய் மட்டும் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணும். மெயினாக சளி தொந்தரவுகளான டிஸ்டர்பன்ஸு, சில பேருக்கு வந்து என்ன சொல்வது லங்ஸில் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் கொடுத்துருக்கோம். கெட்ட பழக்க வழக்கங்களை தயவுசெய்து நிறுத்திடுங்க. அதனால் கண்டிப்பாக இப்போது கேடு விளைவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது கவனம் தேவை. ஆல்மோஸ்ட் பார்க்கும்பொழுது கன்னி ராசிக்கு 80% நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த சனி வக்ர பேச்சுங்க. இப்போது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கு இந்த சனி வக்ர பேச்சு என்ன மாதிரி இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள், அதுதான் உத்தரம் ரசிக்கலாம். அதாவது யார் போய் எங்கே கனெக்ட் பண்ணாலும் லாஸ்ட்டில் இவங்களுக்கு தான் பெனிஃபிட்டாக மாறும். அந்தளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் உத்திர நட்சத்திரம் வந்து கன்னியில் பிறந்தாங்கன்னா பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், பவருடைய ஹப். இவங்க சுவிட்சு தட்டுனா எது வேணால் மாறும், வீட்லேயும் சரி வெளியிலும் சரி நாட்லேயும் சரி இப்படி தான் நடக்கும். பழைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் உத்திர நட்சத்திரம் கன்னியில் பிறந்திருப்பாங்க. பல பேர் வந்து அப்பாவுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாவே சரி உத்திர நட்சத்திரக்காரங்க சூப்பராக இருப்பாங்க. ஆனால் பகை யாருன்னா அப்பா தான், அப்பா வம்சத்தினர் தான் பகை அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமிங்கில். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமான டைமிங்காக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்திலேருந்து பார்க்கும்பொழுது மிதுனத்தில் சூரியனும் புதனும் சுக்கரனும் இந்த காலகட்டங்கள் இருக்கிறது, அடுத்த 2.5 மாதத்தில் இந்த சனி வக்ரம் பெறும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. எப்படிப்பட்ட ஏற்றம்னா, ரொம்ப முக்கியமாக தனப்பிராப்தம், விட்டு போன பணம்லாம் கொஞ்சம் உள்ள வர சேரக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுறது. ஆறாம் இடம்னா ருணம் ரோகம் சத்ருஸ்தானம், அவங்கெல்லாம் ஓரளவுக்கு பைசல் பண்ணும், அதாவது இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும், உடம்பு பாதிப்புகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, தனப்பிராப்தங்கள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல ஒரு ஹோட்டல் வச்சு ஆரம்பிக்கிற மாதிரி பிராப்தம் வரும், கேட்டரிங் தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும், இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ பேசிக்கலாக பணம் வருவாய்க்கு எந்த ஒரு பஞ்சமும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது, உங்களுடைய லைஃப்பில் உங்கள் பார்ட்னரை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அரவணைச்சு போகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பேச்சு இருக்கப்படுது. பழைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்படி பேசிட்டா உங்கள் வீட்டில் அவங்ககிட்ட பேசிட்டாங்க, உங்கள்
வீட்டில் அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டீங்கன்னாவே அடுத்த 4.5 மாதத்தில் எந்த ஒரு மனவர்த்தம் இருக்காது, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது, அஸ்த நட்சத்திரத்துலாம் இப்போ கேத்து போயின்னு இருக்காரு. கேத்துங்கிறது தடை, தாமதம், ஆன்மீகம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப கோர். அதே மாதிரி இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது கேத்து தான். கேது நினைச்சார்னா யாரை வேணா காலி பண்ணுவார், கேது நினைச்சார்னா யாரை வேணா டப்புன்னு உயர்த்தி விட்டுருவார். அதிகமான சூக்மத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அறிவு கேத்துவினால்தான். அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க, ராமனை வழிபாடு பண்ணுங்க, முருகனை வழிபாடு அப்படி கிடையாது. நான் சொல்லக்கூடிய அர்த்தம் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஆஞ்சநேயர் ரூட்ல போகும்பொழுது பரன்பொருளை பார்க்க முடியும். அதாவது நம்ம ஜீவாத்மா பரமாத்மாயை பார்க்கக்கூடிய தகுதி எந்த ரூட்ல போனால் கிடைக்கும் அப்படிங்க. நானா ஆஞ்சநேயர்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுன்னு நான் சொல்றது கிடையாது, நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. முருகனை வழிபாடு பண்ணுங்கன்னா முருகனை பாருங்கன்னு நான் சொல்லலை, முருகன் மேலே இருக்கக்கூடிய பரமாத்மா அவருடைய பரம்பொருள் அந்த ஒரு பரமாத்மாவை தான் நம்ம வழிபாடு பண்ணும். அந்த ஏன் இப்போ சொல்லணும்னா, இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்தில் கேத்து இப்போது லக்னத்தில் கிராஸ் ஆகிட்டு இருக்க, நட்சத்திரத்தில் கிராஸ் ஆகிறது குரு பார்வை விழுகிறதுனால இப்போ டைம் பேசிக்கலாம் நல்லா இருக்குது. பட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி வேர்ஸ்ட் கண்டிஷனில் இருந்திருந்தாங்க. அதில் இப்போ சனி வக்ரம் பெறும்படுது இப்போது எந்த பஞ்சாயத்துக்கெலாம் இருந்தாலும் ஈஸியாக சால்வ் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு பயங்கரமான அறிவு, எல்லாத்துலேயுமே டீட்டெயில்டாக போய் ஒரு விஷயத்த அலசி ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை, ஒரு தெளிவு பிறந்திருக்கக்கூடிய பிராப்தம் இப்போ ஆல்ரெடி நிறைய பேருக்கு இருக்கிறது. உடம்பு சம்பந்தப்பட்ட நோய், மனநோய், டிப்ரெஷன், கேன்சர் இந்த மாதிரி வியாதிகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடிய பிராப்தம். கேன்சர்லேருந்து எப்படி வெளியே வருவீங்க நிறைய பேர் கேட்டாலும், நீங்கள் 3rd ஸ்டேஜ் போயுமே ஒரு 8 வருஷம் 9 வருஷம் நிறைய பேர் பிழைச்சிருந்திருக்கக்கூடிய நன்மைகள் ஏற்பட்டுருக்கு. நீங்களே கேஸில் எடுத்து பார்த்துக்கலாம். 4th ஸ்டேஜ் போயுமே அவங்க வந்து கரெக்டான மெடிசன், கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருந்து அவங்க வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இருந்திருக்கக்கூடிய நன்மைகள், அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் இப்போ நடக்கும்னு சொல்லலாம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது, மகான்கள் தரிசனம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடியலனா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கார் போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கேத்து அப்படிங்கக்கூடிய நட்சத்திரம் மோசமாக இருந்தாலும் அது நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு பண்ணும், அது ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சனி வக்ரம் பெறதுனால கண்டிப்பாக நெகட்டிவான பலன்கள் உங்களுக்கு நடக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கான இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ஏற்றது ஒன்றுனா, ஒன்று தான் இந்த நெகட்டிவான ஒரு பலன்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன். அதாவது சனி ஒரு பகை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், கேத்து இந்த 4 வந்து பேட் கேட்டகரியில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த டேட்டுக்கு செவ்வாய் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும், அதுதான் மேட்ரு. அங்கேருந்து 4 மாதத்துக்கு செவ்வாய் வந்து இந்த ஒரு காம்பினேஷனில் அந்த ராடாருக்குள்ளே வருமானு பார்க்கணும். அந்த ராடாருங்கிறது எது, சனி வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது மீனத்தில், அதே மாதிரி மகரத்தில், துலாத்தில், மிதுனத்தில் செவ்வாய் கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் உண்டு, வீட்டில் பெரியவங்களுடைய இஷ்யூஸு, கைகள் அடிபடுறது, கால்கள் இஷ்யூஸ் கொடுக்கறது, சண்டை, பஞ்சாயத்துகள், வண்டி வாகனங்கள், போலீஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது, செவ்வாய் இங்கே எங்கேயுமே கனெக்ட் ஆகாது. அடுத்த 4.5 மாதத்தில் இந்த நெகட்டிவ் கனெக்ட் சொல்லக்கூடிய இடங்களில் இதோடைய பிரபாவமே இல்லை. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு யோகம் தான், கனெக்ட் ஆனால் தான் பிரச்சனை. அது உங்கள் ஜாதகத்தில் கனெக்ட் ஆயிருதுன்னு வைங்க, கண்டிப்பாக அதை வந்து யாருமே இது பண்ண முடியாது. நிறைய பேருக்கு அழைப்புகள் வரும், நீங்கள் இங்கே வரணும், இந்த இடத்துக்கு வந்துடணும், இங்கே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி புது அழைப்புகள்லாம் வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். முக்கியமான விஷயங்கள்னா பெண்களிடம் வாக்குவாதங்கள் கூடாது. உங்கள் வீக்னஸே பார்த்தீங்கன்னா உங்கள் கோபம் தான். நீங்கள் கோவப்பட்டு 2 செகண்ட் கூட அந்த கோவம் இருக்காது, புசுக்குன்னு போயிடும். புஷ்பான மாதிரி தான் அந்த கோவம், அது கண்டினியூஸாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ எதுக்கு கோவப்படுறீங்க, எந்த பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு கெட்ட பெயர் தான் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கும். அதனால் கோவத்தை தவிர்த்தால் அடுத்த 4.5 மாதத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருக்குங்கிறது தான் அதோடைய ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கைகளில் பாதிப்பு, கால்களில் இஷ்யூஸு, ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது, ஒரு முறை முடிஞ்சால் பழனி முருகனை போய் வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த செவ்வாயுடைய முழு முழு ஆதிக்கம் கேது உங்களுடைய ராசி லக்னத்தில் இருக்கிறது. கேது செவ்வாய் காம்பினேஷன் பழனி முருகன் பால தண்டாயுத பாணியை வணங்கிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் சொல்லலாம் உங்களுக்கு. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றது எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நல்ல பலன்கள்? 80% நல்லா இருக்குமா? இந்த 20% எது மேல டிபெண்ட்னா அவங்க ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய அந்த 5 இடங்கள்ல கெடு கிரகங்கள் அதோடைய வலிமை கொஞ்சம் இருக்கு, அதனால கெட்ட பலன்கள் நடக்கூடிய பிராப்தம். ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இவங்க செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னா என்ன? பழனி போயிட்டு வரதே பரிகாரம். முடியலன்னா அட்லீஸ்ட் அவருடைய போட்டோவை எடுத்து வச்சு நீங்கள் நெய்தீபம் எடுத்து வச்சுலாம் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது பாவன ரூபத்தில் நம்ம வணங்கணும், அவ்வளோதான். அதாவது நீங்கள் அங்கே போக முடியல, கிரிவலம் போக முடியல, நீங்கள் சுவாமியை மனசில் நினச்சிட்டு கிரிவலம் போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி, அது கண்டிப்பாக பலன் உண்டு. அதாவது பெரிய பெரிய இதிகாசங்கள்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முனிவருக்கு கிடைக்காத ஒரு வரம் சாதாரண ஒரு லேமனுக்கு கிடைச்சிருக்கும். எப்படின்னு பார்த்தா அவர் கோவில் கட்டணும்னு நினச்சிருப்பாராமா,
அந்த கோவில் கட்டின்னு இருக்கேன்னு அவர் நினைக்கும் பொழுது இப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் இருந்தது, ஆர்கிடெக்சர்லாம் பிளான் பண்ணிட்டு அவருக்கு சுவாமிக்கு இப்படிலாம் பண்ணுறோன்னு நினச்சோன்னா முனிவர் கிடைக்காத வரணும் இவர் கிடச்சிரும். அது சுவாமியே வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதனால் உங்களால் போக முடியலன்னா இது பண்ணு, பட் தயவுசெய்து போகிறக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான்.